ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே. கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாராம் அந்த இங்கிலீஷ் கேப்டன். இப்போ ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுற பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர். உடனே ஒரு சிப்பாய் அங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட்னு போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினான் நின்னான். உடனே ஹிட்லர் சொன்னாரா, நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் விழுந்து சேர்த்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு சொல்கிறேன் என்ன இதில், உடனே குதிச்சு சேர்த்து போட்டான். இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு. ஹிட்லர் சொன்னார், இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம், தப்பார் இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்தான், லெஃப்ட் ரைட் வந்து நின்னா, நீ இப்படி குதிச்சு செத்து போடா அப்படின்னு பொத்தனை குதிச்சிட்டான். எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல, குதினா உடனே குதிச்சிட்டான். அப்போ ஹிட்லர் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க, நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, தப்பார் தயாராக இருப்பேன் எப்போதும், தப்பார் இன்னொருத்தரம் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார். எதிர்த்தாவிலேருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடித்தான், நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்கார் ஹிட்லர். இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன், அனாவசியமாக ஒவ்வொருத்தனாக குதிச்சுட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான். குதிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துட்டு போயிட்டான். தனியாக எழுத்துட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன், ஏன்ப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா, உடனே குதிச்சு செத்து போகிறீங்களே, இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டுருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிக்கிட்டு. உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான், உடையா கையை, இவன்கிட்ட வேலை பார்க்குறத விட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான், நீ என்ன அனாவசியமாக எதுக்கையா இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா. அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்பப்படாது. கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி, நீ அங்கே போனால் போங்க வரணா வரணும், அது ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறத செஞ்சுட்டு போடுவோமே. அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு, குடும்பத்தில் வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன், அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் பழக்கம் என்னென்னா, காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும், அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன், அதை வந்து வீட்டில் கொடுப்போம், அதை தான் கட்டி அதை வந்து இதாக கட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, தாலியாக கட்டுவாங்க, அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது, காட்டுக்கு போகணும், போய் புளியை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவெல்லாம் ஏன் போகிறது இல்லைன்னா, இப்போவெல்லாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புலி பல் கொண்டு வானா புலி தான் மாப்பிள்ளையாக வரும், அதனால தான் இப்போ போகிறதில்லை யாரும் காட்டுக்கு. அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க. பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா, முறத்தாலேயே புளியை துரத்துவாங்களாம், நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, முறத்தால் புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டு. ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம். இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு கணவனை வந்து விரட்டிட்டு வந்தாங்களாம் முறத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முறத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது, இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய், என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரியே, முறத்தால் துரத்துறா இப்படி வரியே அப்படின்னா, அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னை புலியாக நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானான். அந்த காலத்தில் புலியை தான் முறத்தால் விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர், இப்போ ஊருக்கு ஊர் எல்லையில் கிடக்கும், ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும், அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும், அந்த வலு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்கறது போகலாம், இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைன்னு பார்க்குறாங்க, இளவட்டக்கல்னு பேர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி முழங்கால் அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம். இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போய் உனக்கு எப்படிப்பா இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இப்போலாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம், அதை அசைக்கிறது கூட இல்லை. அப்படி ஆகிட்டுது, ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்து தான்.
அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது, குடும்ப தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு. யார் துணிஞ்சு அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன். அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன். அதுவும் வேண்டாம்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு. ஆனால் குளத்தில் இவர் விஷப்பாம்புலாம் கிடக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பெல்லாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிற அப்படி அப்படின்னா, வேண்டாம் சார்ன்றிருக்கான். ஓஹோ அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுன்ட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவனே தெரியணும் அப்படின்றான். அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும். இந்த காலத்தில் எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில். இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு, காட்டுக்கெலாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம், ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான். அப்படி தான் இருக்குது. அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள, அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறையா சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னென்னவோ பண்ணிகிட்ருக்குறாங்கல்ல, ஆனால் இயற்கை வந்து அந்த 50-50 ரேஷியோவை அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா, 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகு தான். உலக அளவில் 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தால் 100 பொம்பளை பிள்ளை பிறக்குது. இது எதுக்கு 16 அதிகமாக பிறக்குதுன்னா, அந்த வாலிப வயசை அடையிறதுக்குள்ளே 16 செத்து போகுது. 16 அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டுத்தனமாக போகிறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த உலக யுத்தம் நடந்தது இல்லை, முதல் உலக யுத்தம் ரெண்டாவது யுத்தம், அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்குறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160-170 பிறக்க ஆரம்பிச்சுதான். 100 பெண் குழந்தைக்கு 170-180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போரில் செத்து போகுதில்ல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிகிட்டு இருக்கு. புறா எல்லாம் வளர்த்திங்க, நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில். புறா வளர்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு. அந்த 2 முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும், ஒன்று பொண்ணாக இருக்கும். அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது. அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ரெண்டையும் அந்த பெண்ணாகவோ ரெண்டையும் ஆணாகவோ மாற்ற முடியாது நம்ம. அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். அதனால தான் ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒன்றுக்கு மேலாம் சங்கடம் தான். ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் பஸ்ஸு பிரயாணம். 2 பெண்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்கேன், இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு. என்னம்மா அப்படின்ட்டுக்கார் வந்து, இந்த ஜன்னலை திறந்து விட்டு போ அப்படின்ட்டு. சரின்னு பக்கத்தில் இருந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் இருந்தம்மா உடனே இங்கே வாயா, மறுபடியும் வாயான்னு கூப்பிட்ருக்கு. வந்து என்ன, இந்த ஜன்னலை மூடி விட்டு போ அப்படின்ட்டுருக்கு. மூடி விட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது, வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு, என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன்,
அப்புறம் உடனே பக்கத்தில் இந்த அம்மா தபாரியா அந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ திறந்து வச்சேன்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்னு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர். என்னடா பெரிய ரொம்ப போச்சேன் கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகப்படாதா அப்படின்னு. அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் வீடு குடிச்சிட்டு வரான். அவர் கூட்டிருக்கோம் அந்த ஆள் அந்த கண்டக்டர் இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னு. அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டையெல்லாம் கட்டி போட்டு வீடு குடிக்கிறான் வீடு போகையை ஊதிவிட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தால் செத்து போவேங்குது இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள் இதுக்கு ஏன் யா கவலைப்படுறேன் நான் சொல்கிறத கேள்வி நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானான். கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம் அப்புறம் திறந்து வை இந்த அம்மா செத்து போவோம் நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டது கண்டக்டருக்கு. நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவ அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னா கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம் இப்படிலாம் ஆகும். அதனால தான் அவன் அவ்வளவு ஒன்றுமே வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சதில் போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன மனைவியினுடைய பங்கு குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா ஒரு மனித உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாமா, ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்புச்சி தயார் பண்ணலாம், ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இந்த கொழுப்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 8 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம், அதுமாதிரி ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 2 × 2 செய்யலாம். இவ்வளவுக்கும் விலை போட்டால் 42.50 ரூபா. இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை. அது எப்போ அது ஒசரும்னா அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்கிறப்போ, அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது, செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும். மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா உயிர் கோழி 50 ரூபா, உரிச்ச கோழி 60 ரூபான்னு போட்டிருக்கோம், செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா அதிகம். மனுஷனை வந்து நீ உயிர் மனுஷன் 42.50 ரூபா, செத்ததுக்கு அப்புறம் 52 ரூபானா நீயே வச்சுக்கிடாது எனக்கு எது கண்டு போடும். அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும். குடும்பத்தில் வந்து அந்த அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே அதுதான். இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான். அதனால தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமையே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமை அப்படி நிரூபிச்சோம். அதனால் சமூகங்கிறதும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு. மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க. மனித நேயம் ஏன்னா ஒரு கணவன் கணவனாக இருக்கணும், மனைவி மனைவியாக இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து மனிதன் மனிதனாக இல்லை, மனித நேயம் குறைஞ்சி போச்சு, எது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்கிறேன். இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு இதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானான். ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான். ஒரு பெரியவர் கேட்டிருக்கார், யாரப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்கார். இவன் சொன்னான்னா இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு, எனக்கு தூரத்து உறவுன்னு இருக்கான். சரி, தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னானான். கூட பிறந்தவனே அவ்வளோ தூரமாக போயிட்டான், 8வதாக பிறந்தான். அப்படி இருக்குது குடும்ப உறவுகள்ங்கிறது. இப்போ சில இதெல்லாம் இப்போ ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும். விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது. அதான் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்து தான், சிவன் கோயிலில் அந்த புறாவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மாடத்தில், சிவன் கோயில் மாடத்தில் புறாவெல்லாம் கூடியிருந்துருக்கு. உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊரில் திட்டம் போட்டாங்க, சிவன் கோயிலுக்கு வெள்ளடிக்க ஆரம்பித்தாங்க. வர்ணம் பூசை ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கள்ல, இந்த குச்சியெலாம் வச்சு சாரம் கட்டுவாங்க. உடனே இந்த புறாவெலாம் என்ன பண்ணிச்சான், இனிமேல் நம்ம இங்கே வெள்ளை அடிக்கிறாங்க, கும்பாபிஷேகம் வருது, நம்ம இங்கே குடியிருக்க முடியாது, எதுத்தாப்புல எங்கே போகலான்னு பார்த்துருக்கு. இந்த உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெலாம், எதுத்தாப்புல ஒரு மாதா கோயில் இருந்திருக்கு சர்ச்சு, அங்கே சில மாடங்களில் புறாவெலாம் இருக்குது, சில மாடம் இருக்குது. உடனே நம்மளாம் அங்கே போய்டுவோம் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு இந்த மாதா கோயிலுக்கு போயிடுது.
அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் கூடி இருந்துகிட்ருக்கு. கொஞ்ச நாள் என்னாச்சு, அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது. கிறிஸ்மஸ் வந்ததும் சரி இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது எதுக்கு, அங்கே இருக்கிற மாடத்தில் போய் அங்கே குடியேறிட்டது எல்லாம். அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்தது, ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மூணு செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு, எங்கே போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ளே இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சான், முடிஞ்சிருக்கு, அங்கே போடுவோம் எல்லாரும்னு சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டுது. அங்கே போய் மாடத்தில் அதை குடியேறிட்டுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில், பூமியில் எல்லாம் ஒருத்தனை ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான், குச்சி எடுத்து ஒருத்தனை ஒருத்தன் சுட்டுக்கிறான், ஒரே கலவரம், சத்தம், ஒரே மதக்கலவரம் வந்துட்டுது கிராம ஊரில். அப்போ புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான், இது என்ன இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, அவன் அவன் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறானே அப்படின்னு கேட்டு தான் ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான். அம்மா புறா, இப்போ அம்மா அந்த புறா சொல்லித்தான், மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு, அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ருக்கு, இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான். அப்போ அந்த புறா சொல்லித்தான், அந்த பாருமா, நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேர், இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர், பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர். இந்த மனுஷன் அப்படி இல்லை, அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான், அங்கே மாதா கோயில் இருந்தான்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவான், பள்ளிவாசலில் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான். அப்போ குஞ்சு புறா, அது என்ன இப்படி பண்ணுறாங்க மனுஷங்க, இப்போ அவங்கள விட நம்ம வசதி போல்ருக்க, நம்ம தேவலாம் போல்ருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சு புறா. அப்போ அந்த தாய் புறா சொல்லித்தான், உண்மைதான், அதனால தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம், அவன் கீழே நிற்கிறான் இன்னமும் அப்படின்னு சொல்லித்தான். இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது, சமுதாயம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம், அது இந்த புறாகிட்டேருந்து மனுஷன் கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்குது இன்றைக்கி மனுஷனுடைய நிலைமை, அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டியிருக்குது. மிருகங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து என்னென்னா, இப்போ அந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, ஒரு இப்போ ராமர் லட்சுமணர் கதை சொல்லுவாங்க, அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசில், சின்ன வயசில் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே ராமர் வந்தாராம், வந்து கோசலை அவங்க அம்மா மடியில் கோசல மடியில் சோர்ந்து போய் உட்காந்தாரான், சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கார். அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம், ஏன்ப்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கார் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. ராமன் சொன்னான்னா, என் தம்பியோட நான் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன், பரதன் அவன் வந்து ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன், என்னை வந்து அவன் ஜெயிச்சுட்டான், அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, தம்பியோட வெற்றி, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பற்றி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பரதன் வந்திருக்கான், அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான், நீ ஏப்பா நீ தான் ஜெயிச்சுட்டியாமே, நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. அப்போ பரதன் சொன்னானா, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு, தோத்துட்டாரு, அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது, உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, எனக்காக விட்டு கொடுத்தாரு, அதனால் நான் வருத்தப்படுறேன்னா. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், இப்படி தான் தம்பியினுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது, அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது, இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா, அப்படி தான் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க ராமாயண கதை. அதே போல் இதில் வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள், பாத்திமாவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், அசன் உசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள், பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள். அசனும் உசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள். இந்த அம்மாவுக்கு அதை பார்க்குறாங்க, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்கு, ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லித்தான், இந்த பாருப்பா நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இது மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார் தெரியுமா உனக்குன்னு அந்த அம்மா சொல்லித்தான். அப்போ அந்த தம்பிக்காரர் சொன்னாராம், உசைன் சொல்லியிருக்கார், அதுவும் எனக்கு தெரியும், அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரெண்டு பேரில் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ, யார் முதல்ல முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா. அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் அசனும் உசைனும் இருந்திருக்கிறார்கள். அந்த பாசம்தான் குடும்பத்தில் வேணும், குடும்பத்தில் அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும், அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான்.
ஏன்னா தாயா அம்மாவுக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்கள் வந்து அம்மா பக்கம்தான் இருக்கும். அம்மா பிள்ளைங்க தான் அதிகம். பேச்சாளர்கள் என்னென்னா சில பேர் தெளிவாக, அதாவது தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க, குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு. குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள். நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும். அதுதான் குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள்லாம் பழைய நம்ம சித்தர்கள். தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள். பேச்சாளர் இருக்காங்க, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துருக்கிறான் ஒரு திடலில். அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன், அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில் எத்தனை ஆடு பாருக்கு அப்படின்னா, அப்போ அவன் சொன்னான் ஆடு மேய்க்கிறேன் சார். எதையும் தெளிவாக கேட்கணும், நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்ட்டுருக்கான். கருப்பாடு அது ஒரு 50 இருக்குது அப்படின்னா, சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா, அதுவும் 50 தான் இருக்குது அப்படின்ட்டுருக்கான். என்ன ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளவு புல்லு சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார், மறுபடியும் தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும், சரி வெள்ளாடு அதுவும் 10 கிலோ சாப்பிடும், ரெண்டுக்கும் அதே தான் சொல்கிறான். சரிப்பா இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடெல்லாம் சார், திருப்பி திருப்பி சொல்ல தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடான்னா? கருப்பாடு தினம் 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அதுவும் 5 லிட்டர் தான் கறக்கும் அப்படின்னா, இப்படியே இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல, ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். அப்புறம் எதுக்கு பிரித்து பேசுகிறேன், ரெண்டும் ஒன்று தாடா சொல்கிறேன்னு இருக்காரு. அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்படின்னா, சரி வெள்ளாடு அதுவும் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா, இப்போ என்ன பேசினா தெளிவாக பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ எதுக்கு இந்த அறிகுறி சொல்கிறேன்னா, நான் பேசுகிறது கூட அப்படி தான் இருக்கும், ஏன்னா குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள் பின்னாடி வராங்க அவங்க கொஞ்சம் அவங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசி உங்களை குழப்பி வச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பார்த்துக்குவாங்க. அதுதான் எனக்கு எங்கள் ஊர்லேயே ஒரு பேர், எங்கள் ஊர் நண்பர்கள் கூட இங்கே வந்திருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இருக்கிறவங்க இந்த ஊரில் வேலை பார்க்குறாங்கங்கிறது எங்கள் ஊர் பக்கத்து ஊர் இப்போ தான் தெரியும். வந்த பிறகு நண்பர்கள்லாம் வந்து பார்த்தாங்க, எங்கள் ஊர் பையங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். எங்கள் ஊரில் அவங்களுக்கு தெரியும் எனக்கு பேர் என்னென்னா, எல்லாம் நல்லா செய்வேன் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கு இப்போவும் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் கேட்டார், உனக்கு சின்ன வயசுலேயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படிம்பார் ஒரு தாத்தா. அது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ தீர்க்க தரிசனமாக? ஆனால் இல்லை இல்லை, நீ சின்ன வயசில் கூட ஒரு பொய்யை கூட நெஜ மாதிரி பேசுவேன், அதனால தான் உனக்கு அங்கே வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பொய் சொல்கிறதில் கொஞ்சம் அதுதான் அதுதான் என்கிட்ட உள்ள குறையே தவிர கொஞ்சம் பொய் சொல்லுவேன், வேறு மற்றதெல்லாம் தெளிவாக இருக்கும். இதுவே சொன்னாராம், அதாவது கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம், கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் புகார் பண்ணியிருக்கிறார், நீ படைத்த மனுஷன்லாம் பூலோகத்தில் பொய் சொல்கிறாங்க ரொம்ப, எல்லோரும் பொய் சொல்கிறாங்க, நீ படைத்த மனுஷன் சரியா இல்லை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். அப்போ கடவுள் சொன்னாராம், என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுப்பா, நான் வந்து அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், இங்கே பாரு எதிர்த்தாவில் பாரு என்ன தெரியுது அப்படின்னா, பிரம்மாண்டமான செவரு, அதில் லட்சக்கணக்கான எலக்ட்ரிக் பல்புலாம் சொருவிருக்கு, பல்பு சொருவிருக்கு அதெல்லாம். அப்போ கடவுள் சொன்னாராம், புகார் சொன்னவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா எலக்ட்ரிக் பல்பு, பூலோகத்தில் நாம் படைத்த மனிதர்கள் யாராவது பொய் சொன்னால் இங்கே விளக்கு எரியும், எந்த ஏரியாவில் எவ்வளவு விளக்கு எரியுது அப்படிங்கிறத பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் படைத்த மனிதர்களை என்னை ஏமாற்ற முடியாது, எவ்வளவு பேர் எங்கே போய் சொல்கிறாங்கிறது இந்த விளக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் நான் கடவுள். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது எல்லா விளக்கம் எரிஞ்சுதான். அப்போ புகார் பண்ணவும் கேட்டிருக்கான், இது ஏதாவது ஒயரிங்கில் கோளாறாக இருக்குமா சார், இது ஏன் இப்படி எல்லாம் எரியுது அப்படிங்கிறப்ப கடவுள் சொன்னாரான், இல்லை இல்லை இப்போ பொறு, இப்போ வந்து சிங்கப்பூரில் தென்கச்சி சுவாமிநாதன் பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு 15-20 நிமிஷத்தில் சரியாக போடும் அப்படின்னாராம். அப்படி சொல்லுவாங்க என்னை பற்றி கொஞ்சம் பொய் சொல்கிறதுங்கிறது, அதுக்காக உங்ககிட்ட வந்து பொய் சொல்ல முடியாது, நான் பொய் சொல்கிறதுனா அந்த முன்னாடி சொன்ன முதியோர் இல்லாம் அங்கே வேணால் சொல்லலாம், எதை சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அப்படி சொல்லலாம். ஏன்னா இப்போ இதில் என்னென்னா, இவங்க ஐயாக்கள்லாம் இங்கே வந்ததும் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க, முஸ்தபா சார்லாம் சொன்னார், இங்கே வந்து முன்னாடிலாம் எங்கள் மனிதர்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வளர்ந்துருக்கிறார்கள், முன்னாடிலாம் சினிமா நடிகர்களுக்கு தான் இது மாதிரி கூட்டங்கள்லாம் வரும், சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு
இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களுக்கு கூட்டம் வர்றது வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான அறிகுறி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார்னு சொன்னார். அது இப்போ அதுக்கு தான் வந்திருப்பீங்க, வேறு ஒன்றும் இப்போ எங்கள் முகத்துக்காகவா வந்திருக்க போகிறீங்க? அப்படி ஒன்றும் கவர்ச்சியான முகமா அதுவும், அதனால் வந்து முகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ரேடியோவில் நான் கொஞ்ச காலம் வெளியில் தெரியாமல் இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ரேடியோ வருவாங்க, எங்கள் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வருவாங்க. சார், அந்த தினம் ரேடியோவில் பேசுகிறாரே இன்று ஒரு தகவல், அவர் முகத்தை பார்த்துட்டு போகணும் சார் அப்படின்ட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ தொலைக்காட்சியில் வர்றதில்லை. அதில் என்னென்னா, அப்படி ஒரு தடவை வர்றவங்க அடுத்த தடவை வர்றதில்லை. அப்போ தான் புரியுது, ஓ அவங்க ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வராங்க, வேறு ஒன்றும் ஒரு பெரிய கவர்ச்சி. அதனால் இந்த கூட்டம் வந்து ஏதோ எங்களுடைய கவர்ச்சிக்காக, கவர்ச்சின்னா அவர் ஐயா சுகி சிவம் கொஞ்சம் கவர்ச்சியாக தெரிகிறார், அதனால் அவருக்காக வந்த கூட்டமாக வேணா இருக்கலாம். வேறு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஐயா சாலவன் பாப்பாவுக்கு சுத்தமாக அந்த நம்பிக்கை இருக்காது. அதனால் நாங்கள் வந்து ஏமாந்து போட மாட்டோம், ஏதோ எங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு. என்ன அவங்களுக்கு கருத்துன்னா, நல்ல குடும்பம், நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, நல்ல குடும்பத்தை எப்படி நடத்துறது, இது மாதிரி நல்ல கருத்துக்களை இப்போ ஜனங்கள்கிட்ட பரிமாறிக்கணும்னு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் சில நிகழ்ச்சிகளை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. என் கூட வேலை பார்க்குறப்போ ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சுருப்பாங்க கையில், பத்திரமா வச்சுருப்பாங்க, அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்கள்லாம் அவங்கள பெருசாக நினைப்போம். இது எதுக்கும்மா, உங்கள் வீட்டுக்காரர் படத்தை பத்திரமாக இல்லை கையிலேயே வச்சுருக்கீங்களே, ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க, அவ்வளவு பிரியமா உங்கள் வீட்டுக்காரர் இல்லை. ஆமாம், எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன். அப்போ பரவாயில்ல, இப்படி ஒரு இதாக, ஆமாம் இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன், இதை விட பிரச்சனை வேறு என்ன இருந்துட போகுது உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்குவேன், உடனே எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு தான். அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம், யாரா எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு யோசனை, குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை. அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்பொழுது பார்த்துக்கணும், இதை விட நமக்கு என்ன வந்துட போகுது பெருசா அப்படின்னு. அப்படி தான் இருக்கணும், குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க, கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன், வீட்டு தலைவர் கனவில் வந்தாராம், கடவுள் வந்து இது மாதிரி உன்னை விட்டுட்டு உங்கள் குடும்பத்தை உன்னையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா, அதனால் ஏதாவது வர வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அந்த குடும்பத் தலைவர்கிட்ட. அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல, கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார், ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல, குழம்பிகிட்டு இருந்தான் அந்த ஆள் கனவில். இப்போ கடவுள் சொன்னாரா, சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க, நாளைக்கு மறுபடியும் உன் கனவில் வரேன், அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்கார் கடவுள். சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நான் அதுக்குள்ள முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார். மறுநாள் முழிச்சுக்கிட்டார், முழிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டார், குடும்பத்தில் எல்லோரையும், இப்படி வாங்க இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள், நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம், என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு இப்போ சொல்லிட்டார். என்ன கேட்குறதுன்னா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான். இந்த மனைவி சொல்கிறாங்க, என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு ஓடி வந்து, அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட, இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அதுபோல் இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்னு. அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான், அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு 10 பங்காவது வேணும், 2 பங்களாக கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான். இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே அங்கே வேலை செய்கிற அம்மா, ஒரு வயசான அம்மா வந்திருக்கு, வேலை செய்கிற அம்மா, அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட, தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா, நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு அந்த பெரியம்மா சொல்லித்தான். மறுநாள் அதையும் இவர் படுத்து தூங்கினார், கடவுள் கனவில் வந்தார், வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம், ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி பிள்ளை குட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாராம், ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு, நீங்கள் அன்பாக பிரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன், நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன், இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன், அதனால் ஏன் முடிவை மாற்றிக்க வேண்டியதுதான்
உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாராம். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே அதுதான். அது அதில் அந்த குடும்ப தலைவருங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு. அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும், கோபம் வரக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் போகணும். சில கணவன்மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை. அங்கே போனால் போவாங்க, எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறதில்ல, போகிறது. இங்கே வாண்ணா வர்றது. திருவள்ளூர் மனைவி இருந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி